களுத்துறையில் அமைந்துள்ள விடுதி ஒன்றின் மூன்றாவது மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட மாணவியின் சடலம் நேற்றைய தினம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. குறித்த மாணவி இளைஞர் ஒருவருடனும் மேலும் ஒரு யுவதி மற்றும் இளைஞருடன் குறித்த விடுதிக்கு சென்றுள்ளார். விடுதிக்கு சென்ற நால்வரும் ஒரு அறையில் மதுபானம் அருந்தியதோடு சிறிது நேரத்தின் பின்னர் இருவேறு அறைகளுக்கு சென்றுள்ளனர். வெவ்வேறு அறைகளுக்கு சென்று சிறிது நேரத்தின் பின்னரே மாணவியின் மரணம் சம்பவித்திருந்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் தாம் வருகை தந்த வாடகை வாகனத்திலேயே அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார். எனினும் விடுதிக்கு வருகை தந்த மற்றைய இளைஞர் மற்றும் யுவதி அதே விடுதியில் தங்கியிருந்துள்ளனர். இந்த நிலையில் தப்பிச் சென்ற சந்தேக நபர் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி குறித்த சிறுமியின் சடலத்தை மறைத்து வைக்குமாறும் நாம் அனைவரும் மாட்டிக்கொள்ளப் போகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். மூன்றாவது மாடியிலிருந்து பாய்ந்து வீழ்ந்து மரணித்த மாணவியின் சடலத்தை தொடரும் பாதையிலிருந்து அகற்றி வைத்துள்ளனர். இதன் பின்னர் யுவதியும் இளைஞரும் காவல் நிலையத்தில் சரணடைந்திருந்தனர். எனினும் பிரதான சந்தேக நபர் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கலனிகம நுழைவு பகுதி வரை சென்று தாம் பயணித்த வாகனத்தை அந்த இடத்திலேயே நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். குறித்த வாகனம் சந்தேக நபரின் நண்பர் ஒருவரினால் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. குறித்த வாகனம் களுத்துறை பலாத்தோட்ட பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டது. தலைமறைவாகி இருந்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் ஆலோசனைக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கமைய சந்தேக நபரின் புகைப்படம் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டதன் பின்னர் சந்தேக நபர் ஹிக்கடுவ விடுதியொன்றில் தங்கியிருப்பதாக தனிப்பட்ட உளவாளி ஒருவர் தகவல் வழங்கியுள்ளார். மறைந்திருந்த சந்தேக நபர் வாடகைக்கு வாகனம் ஒன்றை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்த நிலையில் அவருக்கான வாகனத்தை காவல்துறையினரை சூட்சமமான முறையில் பெற்றுக் கொடுத்துள்ளனர். குறித்த வாகனத்தில் காலி நோக்கி பயணிக்கையில் ஹிக்கடுவ பகுதியில் வீதி தடையை ஏற்படுத்தி வாகனத்தை நிறுத்தி காவல்துறையினர் பிரதான சந்தேக நபரை கைது செய்தனர். படகு ஒன்றின் வாயிலாக நாட்டிலிருந்து தப்பி செல்வதற்கு சந்தேக நபர் தயாராகி இருந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் பலத்த பாதுகாப்புடன் களுத்துறை தெற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். ஒரு கழுத்தரம பலாத்தொட்டுக்கின் பிரதேசி பதிஞ்சு விழா சிட்டின பிரதான சந்தேக நபரை பின்தொடரும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. நேற்று அதிகாலை ஹிக்கடுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். களுத்துறை தெற்கு காவல் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினரால் இவர் கைது செய்யப்பட்டார். 29 வயதுடைய நபரே கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை பலாத்தொட்ட பகுதியில் வசிக்கும் திருமணமானவர். குத்தகைக்கு வாகனங்களை பெற்றுக்கொள்ளும் நபர்களிடமிருந்து வாகனத்தை கையகப்படுத்தும் நபர் எனவும் விசாரணைகளில் அறிய கிடைத்துள்ளது. அது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. திட்டமிட்ட குற்ற செயல்களை புரியும் அமைப்புடன் அவருக்கு ஏதேனும் தொடர்புகள் உள்ளதா எனவும் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பிருக்கின்றதா எனவும் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளோம். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சிறுமியின் மரணம் தொடர்பில் காவல்துறையினரிடம் சில தகவல்களை வழங்கியுள்ளார். நான் இரு திருமணங்களை புரிந்துள்ளேன். எனக்கு இரு பிள்ளைகளும் இருக்கின்றனர். இரண்டாவது மனைவியுடன் வசித்து வருகின்றேன். நண்பன் மற்றும் அவரின் காதலியின் உதவியுடன் நான் மாணவியை விடுதிக்கு அழைத்து வந்தேன். மாணவி உயிரிழந்ததை அடுத்து முன்னதாக விடுதியில் இருந்து சென்ற எனது நண்பனையும் நண்பனின் காதலியையும் மீண்டும் சம்பவ இடத்திற்கு வரவழைத்து மாணவியின் தொலைபேசியை தொடர்ந்து மார்க்கத்துக்கு அருகிலுள்ள கால்வாய் நோக்கி எறிந்துவிட்டேன். குறித்த மாணவி விடுதியின் மூன்றாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். நாங்கள் இருவரும் ஒன்றாக அறையில் இருந்தோம். அவள் விருப்பத்துடன் என்னுடன் தங்கினார். சிறிது நேரம் கழித்து அவளுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதன் பிறகு அவள் அசிங்கமான காரியங்களை செய்யாதே, நான் இப்போது சமூகத்தை எப்படி எதிர்கொள்வது என்று உரத்த குரலில் சத்தமிட ஆரம்பித்தாள். பின்னர் திடீரென ஜன்னல் அருகே இருந்த கதிரையில் ஏறி ஜன்னல் வழியாக குதித்தாள். இருவரும் இணக்கப்பாட்டுடனேயே அறையில் இருந்தோம். ஆனால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யவில்லை. இவ்வாறு பிரதான சந்தேக நபர் சாட்சியம் அளித்துள்ளார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் சிறுமியின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனைகளிலும் இது உறுதிப்பட்டது.
கைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் சந்தேக நபரின் வாக்குமூலத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் பல கோணங்களில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அத்துடன் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபருடன் வருகை தந்த இருவர் மற்றும் வாகனத்தின் சாரதி ஆகியோர் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மரணித்த மாணவியின் இறுதி கிரியைகள் களுத்துறை எட்டவில பொதுமயானத்தில் இடம்பெற்றது. மாணவர்கள் கல்வி கற்கும் பருவத்தில் சிந்தித்து தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியம் என்பதோடு பெற்றோரும் தமது பிள்ளைகளின் அன்றாட நடவடிக்கைகள் குறித்து மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும்.